வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி பால்கோவா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பால்கோவானாலே நமக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஃபேமஸ். அதே ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி பால்கோவா ரெடி பண்ணலாம். இன்றைக்கி நான் 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். இதை முதல்ல நம்ம ஒரு ஓப்பன் பேனில் ஊற்றிக்கிடலாம். நல்ல வாய் அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா தான் சீக்கிரமாக பால் வெத்தி நமக்கு குறைஞ்ச நேரத்திலே வந்து பால்கோவா ரெடி ஆகும். அதனால் இந்த மாதிரி நல்ல வாய் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. முதல்ல பால் பொங்குற வரை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிடுவோம். ஆடை ஃபார்ம் ஆக விடாமல் அதை நல்லா ஒன்று சேர்த்து கிண்டி விட்டுட்டே வரணும். அதே மாதிரி பால் வற்ற வற்ற சைடில் ஏடு ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை எல்லாத்தையும் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பால் பொங்கினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் போட்டு கிளற ஆரம்பிக்கலாம். பால் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இனி நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கிடலாம். பொதுவாக பால்கோவா செய்யும்போது ஜீனியை வந்து கடைசியில் தான் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம முதலையே ஆட் பண்ணிடலாம். முதலையே ஆட் பண்ணோம்னா நல்லா ஒன்று போல் பாலில் பிளெண்ட் ஆகிரும். பிளெண்ட் ஆகி டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற 3 டேபிள்ஸ்பூன் ஜீனியை இதோட சேர்க்குறேன். 1/2 லிட்டருக்கு 1.5 டேபிள்ஸ்பூன்கிற அளவு எடுத்திருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ ஜீனி சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம ஒன்று போல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நேரம் ஆக ஆக பாலில் இருக்க தண்ணி சத்து வத்திக்கிட்டே வரும். நம்ம விடாமல் சைடில் இருக்கிற அந்த ஏடு எல்லாத்தையுமே ஸ்க்ராப் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பால் பாருங்கள் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கலர் சேஞ்சே உங்களுக்கு தெரியும். நம்ம 1 லிட்டர் பாலில் பால்கோவா பண்ணுறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஆகும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமான நேரம் ஆகும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அடிப்பிடிச்சிருச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நம்ம அடிப்பிடிக்காமல் சுற்றி இருக்கிற அந்த ஏடு எல்லாத்தையும் ஸ்க்ராப் பண்ணி பண்ணி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தண்ணி சத்து நல்லா வற்றி பால் திக்காக ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்திங்கனாலே கலர் சேஞ்ச் தெரியுது. அடிப்பிடிக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வற்றி நமக்கு தண்ணி பதம் இல்லைங்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அப்போ தானாகவே ஆறினதும் கட்டியாயிடும். இல்லாட்டினா அடுப்புலேயே 2 கொஞ்சம் நேரம் வச்சு கிண்டலாம். இதோட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கிளறுறேன். இப்போ நல்லா வாசமாகவும் இருக்கும். அதே சமயம் சட்டியில் ஒட்டாமல் நல்லா ஒன்று திரண்டு வரும். இப்போ நல்லா ஆறினதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் பால்கோவா. அப்போ நமக்கு தேவையான ஷேப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்புலே வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறுறேன். அப்போ நல்லா தண்ணி சத்து வற்றி நமக்கு அடுப்புலே நல்லா திக்கான பால்கோவா கிடச்சிரும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.